மேடை இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இணையதள .com நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி சேனல்களில் வந்திருக்கிற நண்பர்களுக்கும் இந்த படக்குழுவைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என் உயிரினும் இனிய ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சியில் மேடையில் இருக்கவங்க சூப்பராக இருப்பாங்க, தொகுத்து வழங்குறவங்க சுமாராக இருப்பாங்க, பட் இங்கே அவங்க சூப்பராக இருக்கிறாங்க. நான் நினச்சேன் முதல்ல எனக்கு புரியல, இந்த படத்தோட ஹீரோயினை வச்சே இந்த நிகழ்ச்சியை கம்பேர் பண்ணுறாங்களோ நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க வேற இவங்க வேறன்னு படம் போட்டதுக்கப்புறம் தெரிஞ்சுது. வெள்ளை காகிதம், நமக்கும் வெள்ளை காகிதத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எல்லா பசங்களும் ஸ்கூலில் இந்த டெஸ்ட் வந்து வெள்ளை காகிதத்தை தான் கையில் கொடுப்பாங்க. பாதி பேர் திருப்பி கொடுக்கும்போதும் வெள்ளை காகிதமாகவே தான் இருக்கு. நமக்கு இந்த காகிதம்னாலே கொஞ்சம் அலர்ஜி தான். அதுவே காலேஜுக்கு வரும்போது சின்ன சின்ன பிட்டு வெள்ளை காகிதங்களாகி அதில் எதையாவது எழுதி ஆங்காங்கே உடலில் பல பகுதிகளில் வச்சு அப்படி வாழ்க்கையில் முன்னேறினவங்களும் உண்டு. வெள்ளை காகிதம் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய தரமான ஒரு தலைப்பு தான். நீங்கள் பேசுகிறவங்க சொன்ன மாதிரி அந்த வெறும் காகிதம் ஒரு காவியமாக மாறுவதற்கு சத்தீஷ் வர்ஷனுடைய இசை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. சதீஷ் வர்ஷனை பத்தி சொல்லணும்னா, சதீஷ் வர்ஷன் இளையராஜாவின் இன்னொரு வெர்ஷன். இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு விருந்தினரா, அதுல சின்ன சின்ன முதல்ல ஒரு போன்ல முதல்ல பேசும்போதே சொன்னார், வந்த உடனே மைக்ல, சார் ஏதாவது சின்ன குற்றம் குறைகள் இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சார். நானும் தப்பா எடுத்துக்கல, யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, மேடையில் இருக்கும் எல்லோருமே பெரியவர்கள் தான். ஆனா சில விஷயங்களை சுட்டி காட்டணும். எஸ் ஜானகி அம்மான்னு எழுதியிருக்காங்க, ஓகே, பாடகின்னு பிராக்கெட்ல போட்டிருக்காங்க, விவேக் நடிகர், சுசீதன் இயக்குனர், எங்களுக்குலாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் எஸ் ஜானகி என்றவர் சாதாரண ஆளா? தென்னிந்தியாவின் தேன் குழல் என்று ஒன்று உண்டென்றால் அது அவர்கள் தான். தமிழ் திரைப்படத்தில் ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக அவங்களுடைய இசை ஆட்சி நடந்திருக்கிறது. அவங்க பாடாத பாடல்கள் இல்லை. அவங்க எத்தனை தலைவர்களை கடந்து வந்திருக்கிறார்கள், எப்பேற்பட்ட ஒரு பாடகி அவர்கள். அவர்களை பற்றி எழுதும்போது அந்த இதில் வந்து இன்னும் நிறைய மரியாதை கொடுத்து நிறைய வார்த்தைகளை போட்டு அவங்களுடைய பேரை போடணும். அது வந்து ஒரு ரெக்வஸ்டாக நான் கேட்டுக்கிறேன். இனிமேல் எப்படி இந்த படம் ஜெயிக்க போகுது, நிச்சயமா இந்த பாடல்கள் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆக போகுது. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதுல பல ரகங்கள் பாடல்கள் இருக்கு. இதுல வந்து இந்த கண்கள் பேசும்பொழுது வாய்மொழி எதுக்கு தேவைன்னு ஒரு சாங், அந்த சாங் வந்து நீங்க இன்னொரு தடவை ஆடியோல கேட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அறிமுக மியூசிக் டைரக்டர் பண்ண ஒரு கற்றுக்குட்டித்தனமான பாடல் இல்லை. அது அதை நல்லா கேட்டு பாருங்க, அதுல நிறைய பிரயோகங்கள் இருக்கு, நிறைய சந்ததிகள் இருக்கு. அதை வந்து ஒரு தேர்ந்த இசையமைப்பாளர், அதாவது இளையராஜாவுடைய ரசிகன் அவரே சொல்லிட்டாரு, இளையராஜாவின் மானசீக ரசிகனாக ஒருவன் இருந்தால் அவனால் சரியான பாடலை தவிர வேறு கொடுக்க முடியாது. எப்படின்னா இந்த வண்டு வந்து புழுவை எடுத்துக்கொண்டு கூட்டில் வைத்து கொட்டி 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 கொஞ்ச நாள் கழிச்சு இந்த புழு வண்டாகிவிடும். அதே போல் இப்புழு வண்டாகி ஒரு புழு வந்து பட்டாம்பூச்சியாகவே மாறிவிடும். அதே போல இளையராஜாவின் இசையை, இசையான இளையராஜாவின் இசையை தொடர்ந்து கேட்டு 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 அதில் லயித்து போய் நம்முடைய உடல் மனது ரத்தம் எல்லாவற்றையும் இளையராஜாவின் இசை தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள அத்தனை தமிழனுடைய ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருப்பதுதான் இளையராஜாவின் இசை. ஆக அதை தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவருக்கு இது லேட் என்ட்ரி தான். ஆக்சுவலி அவருடைய திறமைக்கு நாங்க வந்து ஆஸ்திரேலியா ப்ரோக்ராம் போனப்போ ரெண்டு பேரை நானும் செல்முருகன் உட்கார்ந்துருக்காரு, நாங்க ரெண்டு பேரும் அங்க அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக போயிருந்தோம். அப்ப நாங்க அடிக்கடி பேசிக்கிட்டது ரெண்டு விஷயம்தான். இந்த விழா அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரை பத்தி நாங்க ரொம்ப பேசணும். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார், ஒரு சிங்கர் முகேஷ்.
அவர் யார் வீட்டுல பார்ட்டி ஆயா வீட்டுல பார்ட்டின்னு அதுல வந்துட்டார். இதுலயும் இந்த பாட்டை பாடியிருக்காரு. அவர் வந்துட்டார். அந்த திறமையை முதல்ல நம்ம இனம் கண்டுகொள்வோம். ஆஹா, இது சரியான டேலண்ட், இது ஏன் இன்னும் வரல அப்படின்னு நினைச்சப்போ அவர் வந்துட்டார். அதுக்கு அடுத்தாப்புல பெண்டிங்ல இருந்து வந்திருக்கிற மிகப்பெரிய டேலண்ட் தான் நம்ம முன்னாடி நிக்கிற சதீஷ் ரோஷ். அவர் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னாரு, சார் சதீஷ் வர்ஷன் வச்சிருக்கேன் சார் பேரை, இது ஓகேயா இல்ல சினிமாவுக்கு வேற ஏதாவது மாத்தணுமா, வேற ஏதாவது புனை பெயர் வச்சுக்கணுமா, பேசலாங்க கொஞ்சம், நோ ப்ராப்ளம். ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு, அம்மா எல்லாம் பேசணும். அப்ப நான் சொன்னேன், சார் நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்ல விரும்புறேன், சதீஷ்ங்கிறது உங்க அப்பா அம்மா வச்ச பேரா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார், வீட்டுல வச்ச பேரு சதீஷ் தான் அப்படின்னு. ஜென்டில்மேன் படம் வந்தப்போ அதோடைய டிஸ்கஷன் டைம்ல சங்கர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கிட்ட அசோசியேட் டைரக்டர். அப்போ நாங்க வந்து நண்பர்கள்ன்ற படம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னிசை மழை வரும்போது அவர் வெளியே வந்துட்டார். அப்ப ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, சார் சூப்பர் சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன் சார், ஆனா அதுல நீங்க இல்ல சார், அந்த கதையில உங்களுக்கு கேரக்டர் இல்ல சார், பட் அந்த படம் செமையா ஹிட் ஆகும் சார். சரி என்ன பேர்ல வர போறீங்க அப்படின்னு கேட்டேன். சங்கர் தான் சார் அப்படின்னா. சார் ஏற்கனவே எம்ஜிஆர் படத்தை சங்கர்னு ஒரு இயக்குனர் இயக்கி இருக்காரு, எம்ஜிஆர் சங்கர்னு அவருக்கு பேரு, சோ உங்களுக்கும் அதே பேர்ல நீங்க வரணும். கொஞ்சம் சைலன்ஸ்னா கொஞ்சம் இந்த பாட்டெலாம் ரொம்ப கிட்டேன் சங்கர் மேட்டருக்கு அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த பாட்டெலாம் நிச்சயமாக கிட்டாங்க. எப்படின்னா காலையில் 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த தினசரி பேப்பரை பிளாட்ஃபார்மில் போட்டு பிரித்து கொண்டு போய் ஒரு 5-6 மணிக்குள்ள போய் எல்லாரும் வீட்டில் சேர்ப்பாங்க. அது மாதிரி பின்னாடி உட்காந்து சீடியை பிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சத்தம் தான் ஆரம்பத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஆக இதுவே இந்த சீடிக்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து பெருசாக ஹிட் ஆக போகுதுன்றதுக்கு ஒரு உதாரணமாக சாட்டியாக நான் எடுத்துக்கிறேன். அப்ப சங்கர் சொன்னாரு, சார் எங்க அப்பா அம்மா வச்ச பேர் சங்கர் சார், நான் எதுக்காக சார் அதை மாத்தணும், இல்ல சார் ஏற்கனவே அதே பேர்ல ஒருத்தர் இருக்காரு, இல்ல சார் நான் என்னுடைய திறமையால் உழைத்து இதே பேர்ல மிகப்பெரிய புகழை அடைவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு சொன்னார் சங்கர் என்று அடைந்திருக்கிறார். அதே போல சதீஷும் அவர் ஏ பேரை மாற்றவில்லை, அவரும் அது போன்ற ஒரு உயர்ந்த இடத்தை இசையிலே அடைவார் என்பதை உங்களது பலத்த கரகோஷத்தோடு அவருக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவருக்கு வந்து இளையராஜான்னா உயிர் வெறி. அவர் கொஞ்சம் ஒரு ரெண்டு வரி அவரை பாட சொல்லி நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, கண்ணு மூடி கேட்டீங்கன்னா நம்ம மோகன் வித்யா சொன்ன மாதிரி தான், இளையராஜாவே வந்து நம்மோட உட்கார்ந்து பாடுற மாதிரி தான் இருக்கும். 850 படங்களுக்கு மேல இசையமைத்த இளையராஜா திருவாசகம் என்று ஒரு தனித்தொகுப்பு போடும் பொழுது அந்த 850 படங்களில் பாடல்களில் உள்ள எந்த சாயலும் வராமல் திருவாசகத்தை போட்டிருக்கிறார். திருவாசகத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அதுல ஒரு 6 பாட்டு இருக்கு. அந்த 6 பாட்டுல எங்கேயுமே இந்த 850 படத்தினுடைய எந்த சாயலும் அதில் வராது, அந்த சாயல் இதில் வராது. அதுதான் இளையராஜா. அது போல நீங்க வந்து பல ஆண்டுகளாக போராடி நிறைய பொக்கிஷங்களை இசையில வந்து சேமித்து வைத்திருக்கிறீர்கள். சொன்ன மாதிரி நீங்க டெய்லி உழைச்சிருக்கீங்க. இதுக்காக இந்த உழைப்புக்கு இந்த இடத்துல இன்னைக்கு கதவு திறந்திருக்கிறது. இது தொடர்ந்து மிகப்பெரிய ராஜபாட்டையாக வந்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்று இந்த இடத்துல எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும். எல்லா மாதிரி பாட்டு இது அந்த இந்த பாட்டுலாம் பட்டி தொட்டுலாம் பட்டையை கிளப்ப போகுது. அந்த கானா பாட்டு லைசன்ஸ் இல்லாம வண்டியை ஓட்டாத, சார்ஜன் பேசிக்கிட்ட தேவையில்லாத மாட்டாத என்ற பாட்டு, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒரு இடம், ஹெல்மெட்டை போடு எப்படி வரும், தலையில ஹெல்மெட்டை போடு இல்லைன்னா ஒன்னு சுத்தி சாக் பீஸ் போடு, அது பெரிய அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது நான் ஒரு படத்தை சொன்னேன் வந்துட்டாங்க மேப் போடுறதுக்குன்னு, அதோட இன்னொரு விஷயம் தான் இது, அது ரொம்ப ரசித்தேன். அதே மாதிரி நீ வந்து பெண்டு அழகான பொண்ணுங்களை பார்த்தா பெண்டு போட்டு காட்டாது அப்படின்னு அதுல அந்த பாட்டில் உள்ள எல்லா வரிகளிலுமே ஒரு நல்ல நகைச்சுவையும் அதே நேரத்தில் ஒரு நல்ல கருத்தும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும், கண்கள் பேசியது பெரிய ஹிட் ஆகும். ஃபர்ஸ்ட் அதோட அம்மா பாடிய பாடல் உருக்கமான ஒரு பாடல். அந்த பாடல் படத்துல எப்படி வருதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் ரொம்ப நல்ல பாடல் அது. அதுவும் ஜெயிக்கும். அந்த பாட்டும் படத்துடைய முதுகெலும்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படமும் இந்த பாடல்களும், ஏன்னா அந்த படத்தை பத்தியும் இந்த விஷுவல்ஸ் பத்தியும் எனக்கு சொல்றதுக்கு எனக்கு எதுவும் தெரியல, ஏன்னா கொஞ்சம் தான் பார்த்தோம் நம்ம. இந்த படம் கதை தெரியாது. இந்த படத்தோட நடிகர் உட்கார்ந்துருக்காரு, ஹீரோ இருக்காரு. ஸோ இவங்களை பத்திலாம் எனக்கு பேசுவதற்கு என்கிட்ட விஷயம் இல்லை, இல்லாட்டி நான் பேசியிருப்பேன்.
இது வந்து இசை இசைக்கான விழா, இசைக்கான மேடை. அதனால நான் இசையமைப்பாளர் பத்தி மட்டும் பேசுறேன். மற்றவர்கள் தவறாக தயவு செய்து நினைத்து விட வேண்டாம். இந்த படம் வெற்றி அடைவதற்கு இசை, ஒரு படத்தின் வெற்றியை முதலில் நிர்ணயம் செய்வது அதனுடைய ஆடியோ வெற்றி தான். ஒரு படத்தோட வெற்றியா 50% அதனுடைய ஆடியோ முதல்ல ஒரு ஒரு முகாந்திரம் கொடுத்து விடுகிறது. அதுக்காகவே வந்து உட்காந்து தியேட்டருக்கு வர்றதுக்கு ஆடியன்ஸ் ரெடி ஆகிடுறாங்க. அதை நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆல்ரெடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. 50%க்கு மேல ஸ்கோர் பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டீங்க பாட்டுல. இது மீதிய டைரக்டரும் மற்ற டெக்னீஷியன்களும் நடிகர்களும் சேர்ந்து உங்களுக்கு அந்த மீதி 50% வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.